புரோகித திருமணம் வைதீக முறையில் தானே அடங்கும். இது எப்போது புகுந்திருக்கும் என்று எண்ணுகிறீர்கள் ஐயா? பண்டை தமிழர் திருமண முறை யாது? அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக கூறுங்கள் ஐயா என்று தந்தை பெரியாரிடம் விளக்கம் கேட்கிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். தந்தை பெரியார் தரும் விளக்கங்களை எல்லாம் கேட்டு நாம் தெளிவுறுவோம், பயன்பெறுவோம். மக்களை அடிமைப்படுத்தி ஏய்த்து வயிறு வளர்த்து வந்த பார்ப்பனர்கள் தங்கள் வாழ்விற்கு வசதி தேடிக்கொள்ள ஏற்படுத்திய முறைதான் இன்றுள்ள திருமண முறை. மனு தர்மத்தில் சூத்திரர்களுக்கு திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக இருந்து வாழ்க்கை நடத்தும் உரிமை கிடையாது. மேல் சாதிக்காரனுக்குத்தான் அந்த உரிமை உண்டு. இந்த அக்கிரமத்தை பொறுக்க முடியுமா? தமிழர்களுக்கு வைதீக மார்க்கப்படி திருமணம் இல்லை. நமக்கு இருந்து வரும் முறையானது புராண மார்க்கப்படி புரோகித முறைப்படிதான் நடந்து வருகிறது. வைதிகம் என்பது வேதத்தை ஆதாரமாக கொண்டது. வேதம் சூத்திரனுக்கு கிடையாது. புரோகித மார்க்கமானது கற்பனையானது. பார்ப்பான் நம்மை ஏமாற்றி தங்கள் வயிறு பிழைக்க நம் தலையில் கட்டியதாகும். இதுகளால் நாம் இழிமக்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் மடையர்களாவதற்கே பயன்படுகின்றன. இத்திருமண முறையே பார்ப்பனர்களால் தான், அதுவும் அவர்கள் அயோக்கியர்களான பின்புதான் புகுந்தது. அதிலேயே இன்னும் மறையோன் தேசத்து மன்றல் ஏட்டினுள் என்கிறபடி பார்ப்பனர்களிடையே எட்டு வகையான முறைகள் இருந்திருக்கின்றன. ஆண் பெண் சம்பந்தத்திற்கு தமிழில் இரண்டு சொல்வார்கள். ஒன்று கற்பு, மற்றொன்று காதல். கற்பிற்கு என்ன பொருள் சொன்னான் என்றால், பெற்றோர்கள் பார்த்து ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைப்பது. காதல் என்பது ஆணும் பெண்ணும் தாங்களே சம்மதித்து கூடி வாழ்வதாகும். இதுதான் தமிழனுக்கு இருந்த முறையாகும். இடையில் வந்த பார்ப்பனரால் ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் திருமணம் என்பதெல்லாம். ஆரியர்கள் இந்நாட்டிற்கு வந்தபோது போதிய பெண்களோடு வரவில்லையாதலால் இங்குள்ள பெண்களை சரி செய்து கொண்டார்கள். ஆண்களால் சரி செய்து கொள்ளப்பட்ட இந்நாட்டு பெண்கள் ஆரியர்களுடைய அடக்கு முறைக்கேற்ப சரியாக நடந்து கொள்ளாத காரணத்தால் தான் அவர்களை அடக்கி அடிமையாக்கிக் கொள்வதற்காக அவர்களுக்காக ஏற்பாடு செய்து கொண்டதுதான் விவாகம், கன்னிகாதானம், தாரா முகூர்த்தம் என்பவையாகும். இவ்வாறெல்லாம் எப்படி பார்ப்பனர்கள் இந்த வைதீக முறை திருமணத்தை புகுத்தினார்கள், நம்மை மடையர்களாக ஆக்கினார்கள் என்பதையெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். இத்தகைய செறிவான நமக்கு நாம் அறிய வேண்டிய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். வினா விடை என்ற முறையிலே இந்த நூலை அமைத்திருக்கிறார்கள். அன்றாடம் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கருத்துக்களை எண்ணி பாருங்கள். உங்கள் உறவினர்களோடும் நண்பர்களோடும் சிறப்பாக இளைஞர்களோடும் இக்கருத்துக்களை பகிருங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. நாளை சந்திப்போம்.